ஓகே சார், ஸ்டார்ட் பண்ணலாம் சார். ஹலோ, ஸ்டார்ட் பண்ணலாம் சார், ஆரம்பிக்கலாம் சார். வணக்கம் வணக்கம், அனைவருக்கும் வணக்கம். வருகை தந்துள்ள அனைத்து செய்தியாளர்களுக்கும் ஊடக பிரிவினருக்கும் முதற்கண் நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். இன்றைய தினம் இந்த நிகழ்வு மூலமாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைய தினம் குரூர் மாவட்டத்தில் கொரோனாவால் பாதிக்கப்பட்டு பல உயிர்கள் இறந்திருக்கிறது. அதற்கு அவர்களுக்கெல்லாம் ஆழ்ந்த இரங்கலை தெரிவித்துக் கொள்கின்றோம். இதுபோல கிட்டத்தட்ட 11,000க்கும் மேல் நபர்கள் கொரோனா நோயினால் பாதிக்கப்பட்டு சார், உங்க ஆடியோ மியூட் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் அன்மியூட் மட்டும் பண்ண முடியுமா? சார், தடங்களுக்கு மன்னிக்கவும், உங்களோட ஆடியோ மட்டும் மியூட் ஆயிடுச்சு சார், கொஞ்சம் அன்மியூட் பண்ண முடியுமா? ஓகே சார், கேக்குது சார், ஹலோ, கேக்குது சார், கேக்குது சார், நன்றி சார், கேக்குது சார். நமஸ்தே, ஆதர், முத்தமிழ் நமஸ்கரம், வணக்கம். முத்தமிழ் 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 ஒண்ணுல அவங்க அன்மிட் பண்றாங்க தெரியும், இப்ப கரெக்டா இருக்குங்க, கரெக்டா இருக்குங்க, கேக்குதுங்க சாம். இப்ப கேக்குதுங்க சார், இப்ப கேக்குதுங்க சார். சாம் பேசணும் சாம். பேசலாம் பேசலாம் சார், கேக்குதுங்க சார். ஓகே ஓகே ஓகே. சூழ்நிலையில் கடலூர் மாவட்டத்தில் விவசாயமும் பாதிக்கப்பட்டு அவற்றோட பெரும்பாலான மக்கள் கிட்டத்தட்ட பண்ருட்டி பகுதியை சார்ந்த மக்கள், அதே போல குஞ்சிப்பாடி தொகுதி, வித்தாசாலம் தொகுதியை சார்ந்த மக்கள், அதிக நபர்கள் நம்பியிருப்பது முந்திரி தொழிலே நம்பியிருக்கிறார்கள், முந்திரி விவசாயத்தை. அது அந்த முந்திரியுடைய உற்பத்தியும் இப்போது குறைந்து அதை சார்ந்து கிட்டத்தட்ட 500,000 விவசாயிகள் அவங்க பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். அந்த சார்ந்த விவசாயிகளும் பணியாற்றி கொண்டிருக்கிறார்கள். முந்திரியுடைய தொழிற்சாலைகள் இந்த பல கிட்டத்தட்ட 30க்கும் மேற்பட்ட முந்திரி தொழிற்சாலைகள் இங்கு இயங்கி கொண்டிருக்கிறது. இது அங்கு அவற்றை வேலை செய்கின்ற தொழிலாளிகளும் இப்போது வேலை வாய்ப்பு இல்லாமல் உற்பத்தி செய்த ஏற்றும் விவசாயிகள் உற்பத்தி செய்த முந்திரியை வாங்குவதற்கு கூட ஆள் இல்லாமல், அதே போல போக்குவரத்து நெருக்கடி என்ற அடிப்படையிலே போக்குவரத்து எல்லாம் இப்போது முடக்கப்பட்டு அதன் மூலமாக விவசாயிகள் விளைவித்த பயிர்கள் இப்போது வீணாகின்றது. அது ஆதாரம் உள்ள விலைகள் இல்லை. இத்தகைய சூழ்நிலையில் கொரோனாவினால் மக்கள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். குறிப்பாக முந்திரி விவசாயம், குறிப்பாக பலாப்பழம் விவசாயம், நெல் விவசாயம் ஆகியவை இப்பொழுது பாதிக்கப்பட்டு அதனால் பொருளாதாரம் இங்கு முடக்கப்பட்டிருக்கிறது. ஆண்டுக்கு 200 கோடி மேல் இந்த மாவட்டத்திலே முந்திரி மூலமாக வருமானம் ஏற்றக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்தும் இப்பொழுது அவர்கள் அந்த கொரோனாவினுடைய தாக்கத்தினால் பொருளாதார நிலையை இழந்திருக்கின்றார்கள். உற்பத்தி செய்த பொருட்களை விற்க முடியவில்லை, அதற்குரிய ஆட்கள் வர இயலவில்லை. விவசாயிகள் எல்லாம் இங்கே இது வந்து விவசாயிகளும் சார்ந்து விவசாய தொழிலாளர்களும் முந்திரி தொழிலாளிகளும் முந்திரியை உடைக்கின்ற தொழிலாளர்களும் இதை சார்ந்திருக்கின்ற தொழிலாளர்களுடைய காரணத்தால் அதிகமான கூட்டத்தை கூடக்கூடாது என்ற சட்ட விதி என்ற அடிப்படையிலே சூழ்நிலையில்
நாம் இருந்து கொண்டிருக்கின்ற வேளையில் நம்முடைய இத்தகைய கூட்டத்துடைய சந்திப்பு அந்த விவசாயிகளுடைய உணர்வை நாட்டு மக்களுக்கு தெரியப்படுத்தும் இந்த அரசாங்கத்துக்கு தெரியப்படுத்துகின்ற வகையில் நாம் எல்லாம் கூடியிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களை என்னுடைய கருத்துக்களை என்ன என்று தெரிந்து கொண்டு அதன் மூலமாக நாட்டு மக்களுக்கு அவருடைய விவசாயிகளுடைய இழப்புக்கு சரிகட்ட முடியுமா என்பதை இந்த அரசாங்கத்துக்கு உணர்த்த வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கின்றேன். ஒரு க்வெஸ்சன் சார், இப்போ கொரோனானால அங்க நடக்கிற பாதிப்பு என்ன சார், அங்க இருக்கிற எக்கனாமிக் பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு வருது சார், இந்த கோவிட்னால பொருளாதாரத்துக்கு என்ன பாதிப்பு இருக்குங்க சார்? மக்கள் முடக்கப்பட்டு இருக்கின்றார்கள். கொரோனா பாதிப்பு ஒரு பக்கம், உயிர் பயம், மரண பயம், எங்கே கொரோனா தாக்கிவிட்டதோ, தாக்கி சாதாரண ஒரு இருமல் சளி இருந்தாவே அது கொரோனா தாக்கிச்சோ கொரோனா நோய் வந்துச்சோ என்ற ஒரு பய உணர்வுடன் வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால் வேலைக்கும் செல்லவில்லை, செயலவில்லை. இது போன்ற முந்திரி உற்பத்தி செய்கின்ற விவசாயிகள் அவர்கள் அது உரிய ஆட்கள் இல்லாத காரணத்தால் முந்திரி பல முந்திரி கொட்டைகள் வீணாகி செல்வது சேகரிக்க முடியவில்லை. ஏன்னா கூட்டம் கூட்டமாக இருந்தால் தான் இந்த முந்திரி தொழிலை நாம் நம்பியிருக்க முடியும். அதனால் அந்த இழப்பு ஏற்படுகிறது. போக்குவரத்து தடை இருக்கின்ற காரணத்தால் பாஸ் முடக்கப்பட்டிருக்கிறது. பேருந்து வசதி இல்லாத காரணத்தால் ஒரு இடத்திலிருந்து இன்னொரு இடத்துக்கு செல்ல இயலவில்லை. அதனால் விவசாயிகள் வேலை வாய்ப்பு இல்லாமல் இழந்திருக்கின்றார்கள். இத்தகைய ஒரு சூழ்நிலை இருந்து கொண்டிருக்கின்ற கொரோனா என்ற தாக்கத்தினால், ஏன்னா போக்குவரத்து அவசியம் தேவை இந்த முந்திரி தொழிலை பொறுத்தவரையில். அதே போல் மற்ற தொழில் ஆலைகள்லாம் கூட்டப்பட்டிருக்கிறது, தொழிற்சாலைகள்லாம் இயங்கவில்லை, சரியான ஆட்கள் இல்லை. எனக்கு கிட்டத்தட்ட 5 மாதங்கள் கடந்து விட்டன, 160 நாட்கள் கிட்டத்தட்ட கடக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை இருந்த காரணத்தால் முடக்கப்பட்டிருக்கிறது. அதனாலே ஒரு பொருளாதார தேக்க நிலை, விவசாயிகளுக்கு கூலி இல்லை, விவசாய கூலி இல்லை, பற்றாக்குறைகளுடன் வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கின்றது. இப்போ ஒரு பக்கம் மொத்தம் அனைத்து மக்களும் பாதிக்கப்படுகிறார்கள். கல்வி நிறுவனங்கள் வைத்திருப்பவர்களும் அவர்களும் மாணவர்கள் கல்வி பள்ளிக்கூடத்துக்கு வர இயலவில்லை, கல்லூரிக்கு செல்ல இயலவில்லை. அதனால் இத்தகைய விவசாய தொழிலாளிகள் விவசாயம் செய்ய முடியவில்லை. இத்தகைய முடக்கத்தால் பொருளாதார நிலை இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. கடுமையாக கடலூர் மாவட்டத்தில் பல ஆலைகள் உள்ளது, தொழிற்சாலைகள். ஒரு பக்கம் NLC நிர்வாகம், ஒரு பக்கம் சிப்காட் பகுதி, ஒரு பக்கம் விவசாய தொழிலாளிகள், விவசாய பிரச்சனைகள். முந்திரி பலா முந்திரி குறிப்பாக பலா மரம், பலா ஆண்டுக்கு இந்த பலா பழம் தமிழகம் முழுவதும் பண்டுட்டி பலா என்றால் தமிழகம் முழுவதும் செல்கின்ற பலாப்பழம், அது மரத்தே நின்று அழுகக்கூடிய நிலை. ஒரு பழம் கிட்டத்தட்ட 500 ரூபாய் 600 ரூபாய் பக்கி வைக்கின்ற பழம் வீணாகி அழுகி கொட்டுகின்ற நிலையை கண்டு அவர் விவசாயிகள் அந்த ஆண்டு அவர்கள் மிகவும் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். இன்னும் சொல்ல போனால் கடலூர் மாவட்டத்துக்கு அடிக்கடி ஏற்படுகின்ற சுனாமியாக இருந்தாலும் சரி, கஜா புயலாக இருந்தாலும் சரி, எந்த புயல் ஆண்டுதோறும் புயல் அடிக்கிறது. அதையும் தாங்கி கொண்டு இப்போது அதைவிட கடுமையான புயல் கொரோனா புயல். இந்த கொரோனா புயலினால் மிகவும் பாதிக்கப்பட்டு வாழ்வார் நிலை இழந்து நிற்கின்றார்கள். இதுதான் கொடுமையான விஷயம். அடுத்த சார், இப்ப கடலூர் இப்ப வந்து இந்த கொரோனா அதிகமாயிட்டு போற இதே நேரத்துல தளர்வுகள் வந்து அதிகமா படுத்திருக்காங்க, இதை நீங்க எப்படி பாக்குறீங்க? இன்னும் அதிக என்ன நோக்கத்தின் தளர்வு, ஒரு பக்கம் தளர்வா இருந்தாலும் ரொம்ப தளர்வு. இப்ப தளர்வு வந்து மனதளவே மக்கள் தளர்ந்து விட்டார்கள். இப்ப எல்லாத்தையும் தாங்கக்கூடிய ஒரு சக்தி மக்களுக்கு வந்துடுச்சு. இப்ப சாவை எது நோக்கி அவர் இந்த தளர்வு காலமாக இந்த தளர்வு இந்த கட்டுப்பாடு வச்சு சரியான கட்டுப்பாடு கிட்டத்தட்ட 6 மாதங்கள் அவர் இந்த அரசாங்கம் முடக்கி போட்டது. ஊரடங்கு சொல்லி ஊரடங்குக்கு கேவலப்படுத்தி விட்டார்கள். ஊரடங்குனா ஒட்டுமொத்தமாக ஊரடங்கு இருக்கணும். ஆரம்பத்திலே ஊரடங்கை முறையாக படுத்திருந்தார்கள் என்றால் இந்த 6 மாதம் நீட்டிக்க தேவையில்லை.
இந்த 6 மாதம் நீட்டித்தோம். இப்போ ஊரடங்கை விட இப்போ வந்து அதிகமான தொத்து அதிகமாக போய்கொண்டிருக்கிறது. இந்த தளர்வு ஏற்பட்டால் கண்டிப்பாக பாதிப்பு ஒன்றி வாழக்கூடிய ஒரு சூழ்நிலை இருக்கிற ஏற்பட்டுவிட்ட காரணத்தால் இந்த தளர்வு மூலமாக இன்னும் அதிகமான நோய்கள் தாக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது. அதை எதிர்கொண்டுதான் நாம் வாழ வேண்டும். இந்த அரசாங்கம் இப்போ வந்து இப்போ அரசாங்கம் 5-6 மாத காலமாக முடக்கி போட்டும் அவர் விவசாய மக்கள் கேட்ட தொகை கொடுக்கப்படவில்லை. 1000 ரூபாய் 2000 ரூபாய் என்று கொடுத்து 6 மாதத்து காலத்தை ஓட்ட முடியுமா? 5000 கொடுத்திருந்தாலே ஓரளவுக்கு அந்த 5000 கொடுத்திருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு இந்த நோய் தாக்கம் ஏற்பட்டிருக்காது. சென்னையிலே வாழ்ந்து கொண்டிருந்த மக்கள் ஊரடங்கு போட்டதுனால 1 மாதம் தாக்கு பிடிச்சான். அடுத்த 6 மாதம் ஊரடங்கு வந்தனால அங்கேருந்து வந்த வெளியே வந்த பகுதி வந்ததுனால தான் இந்த பாதிப்பு இந்த கிராமங்கள்லாம் இப்போ நோக்கி சென்று கொண்டிருக்கிறது. காரணம் அப்போ அந்த 5000 ரூபாய் கொடுத்துருந்தாங்கன்னா இந்த அளவுக்கு அந்த அவங்க சென்னையை விட்டு வந்துருக்க மாட்டான். அவனும் அங்கே பாதுகாப்பாக இருந்திருப்பான். அத்தகைய ஒரு சூழ்நிலை உருவாக்கம் பண்ணது அரசாங்கம்தான். இந்த நோயை எப்படி கட்டுக்கொண்டு தெரியல சார். நீங்க ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரா இருந்தீங்க. இப்ப வந்து பாத்தோம்னா இந்த கொரோனா வந்து எப்ப கட்டுக்குள்ள வரும்ன்றது உங்களுக்கு ஏதாவது ஒரு கணிப்பு இருக்கா? இப்ப மருந்து வந்தாதான் மருந்து இந்த நோயை கட்டுப்படுத்துவது என்பது வள்ளலார் சொன்ன மாதிரி தான் இப்போ வாழணும். தனித்திரு விழித்திரு வசித்திரு என்ற அடிப்படையில் தான் வாழக்கூடிய சூழ்நிலை ஏற்பட்டு போச்சு. இதுக்கு வைத்தியம் இதுக்கு சிகிச்சை முறைகள் தனித்திருந்தால் தான் முடியும். தூய்மையாக இருக்க வேண்டும். வாயையும் கட்டி கையையும் வாயையும் கட்டிக்கிட்டு அமைதியாக இருந்தால் தான் வாழ முடியும் என்ற ஒரு நிலை வந்து போச்சு. அதே மாதிரி நீட் எக்ஸாம் நடத்தணும்னு கூட சொல்றாங்க. இப்ப நேத்திக்கு அனிதாவோட நினைவுனால நித்யஸ்ரீன்னு ஒரு பொண்ணு கள்ளக்குறிச்சியில இறந்துட்டாங்க. அதே மாதிரி ஹர்ஷியான்னு புதுக்கோட்டையில ஒரு அவங்களோட உயிரும் பிரிஞ்சிருச்சு. இப்போ நித்யஸ்ரீயோட கேஸ்ல வந்து அவங்களுக்கு வந்து போன் இல்ல, வீட்டுல 3 பெண் பிள்ளைகள் போன் இல்ல, படிக்க முடியலன்னு. இப்போ ஹர்ஷியா வந்து அவங்களுக்கு நீட் எக்ஸாமுக்கு ஹால் டிக்கெட் வரலன்னு இந்த நீதி உங்களோட ஆன்லைன் மூலமாக இந்த முடியாது. எல்லாம் தமிழ்நாடு மட்டுமல்ல இந்தியா வந்து ஒரு பணக்கார நாடு இல்லை. குறிப்பாக எல்லாருக்கும் செல்ஃபோன் வச்சுக்கூட அவசியம் இல்லை. செல்ஃபோன் இல்லாத செல்ஃபோனுக்குள்ள எல்லாம் இந்த சாதாரண சின்ன பொண்ணை வச்சுருப்பாங்க. இந்த ஆன்லைன் கிளாஸ் நடத்துகிற அளவுக்கு ஒரு ஃபோன் வேணால் குறைஞ்ச ஒரு 10000 ரூபா வேண்டும். இந்த 10000 ரூபா வந்து வாழ்வாதாரம் அவன் தினந்தோறும் மாதத்துக்கு சோறு அரிசி வாங்கி சாப்பிட்றதுக்கே முடியாத ஏழை மக்கள் இந்த ஆன்லைன் கிளாஸ் மூலமாக வகுப்பிலே கலந்து கொள்வது என்பது இது போன்ற உயிரிழப்புகள் ஏற்படக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஒன்று அரசாங்கம் என்னச்சுன்னா எல்லாருக்கும் இலவசமாக இந்த செல்ஃபோன் வாங்கி கொடுத்து நீ கிளாஸ் நடத்து. ஆக இத்தகைய ஒரு சூழ்நிலை நம்ம நாட்டுக்கு எடுத்துக்காது. இது வந்து இதனால் பல உயிரிழப்பு ஏற்படக்கூடிய சூழ்நிலை சைக்காலஜியாக பாதிக்கக்கூடிய நிலைமை ஏற்படும். இன்னொரு பொண்ணு வந்து பெரிய செல்ஃபோன் வச்சுக்க நம்ம வீட்டு சின்ன இல்லை ஏழை வீட்டு பெண்ணுக்கு அந்த அளவுக்கு வாங்கிறதுக்கு சக்தி கிடையாது. ஆக அது 10000 ரூபா கொடுத்து ஒரு செல்ஃபோனை வாங்கக்கூடிய சக்தி கிடையாது. ஆக இது இத்தகைய ஒரு ஏற்றத்தாழ்வு ஏற்படக்கூடிய சின்ன குழந்தை பிஞ்சு மனசிலே ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். மனதளவிலே பாதிப்பு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை இந்த ஆன்லைன் வகுப்பு. இது நம்ம நாட்டுக்கு ஏற்றுக்கொள்ளுமா என்று நம்ம தான் சொல்லணும். ஆன்லைனை பொறுத்தவரை அது நம்ம நாட்டுக்கு ஒருவேளை சொத்துக்கு
இல்லாம 10,000 காசு கொடுத்து ஒரு செல்போன் வாங்குற சக்தி நம்ம மக்களுக்கு இல்லை. ஆன்லைன் கிளாஸ் என்பது யோசிக்கக்கூடிய விஷயம். வணக்கம் சார், எனக்கு ஒரு கேள்வி இருக்கு. அதாவது கடலூர் வந்து பாண்டிச்சேரி அண்டை மாநிலத்தோட ஒரு பார்டர் இருக்கிற ஒரு ஊரு. தமிழக அரசு வந்து இப்ப திருத்தப்பட்ட தளர்வுகள்ல கூட மாநிலம் முட்டி மாநிலம் வரத்துக்கு இ பாஸ் தொடரும் இருக்காங்க. இது வந்து மத்திய அரசு கொடுத்த கைட்லைன்ஸ்க்கு முரணா இருக்கு. மற்ற அனைத்து விஷயத்திலயும் மத்திய அரசு என்ன சொல்றாங்களோ அது அப்படியே செய்யற தமிழக அரசு. இ பாஸ் விஷயத்துல மட்டும் மத்திய அரசு பத்திரிகைகள் மற்றும் எதிர்கட்சி உள்ளிட்ட அனைவரோட கோரிக்கையை நிராகரிச்சு தொடர்ந்து இ பாஸ் முறையை கடைபிடிச்சு வராங்க. ரொம்ப நாட்களுக்கு பிறகு இப்ப மட்டும் மாவட்டத்துக்கு இடையில இ பாஸ் தளர்வு பண்ணியும் அண்டை மாநிலங்களுக்கு போயிட்டு வரவங்க இ பாஸ் வேணும்ன்றாங்க. இது வந்து மாநிலங்களுக்கு இடையில இருக்க மாவட்டங்களுக்கு எந்த அளவுக்கு பிரச்சனை உண்டு பண்ணும்? அது எப்பதான் நடப்பது? மத்திய அரசு ஒரு சட்டம் போடுது, இந்த தமிழக அரசு ஒரு சட்டம் போடுது, அது இந்த விஷயத்த போறாங்க. எதுக்கு நாடகம் நடத்தினாலும் தெரியல, நாடகமா இது என்னன்னு தெரியல சூழ்நிலை. மாநிலத்துக்கு மாநிலம் சொல்வதற்கு பாஸ் தேவை, இ பாஸ் தேவையில்லை என்று மத்திய அரசு கூறுகின்றது. அது இது இது முரணாக நடத்துகிறார் என்றால் அது தான் தோண்டித்தனமாக ஆட்சி நடத்துகின்றார்கள். இந்த கேள்வி கேட்பது கூட ஆள் இல்லை என்ற தைரியத்துடன் இந்த இந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது. மக்களை சிந்திக்கவில்லை, மக்களுடைய நடைமுறையை சிந்திக்க முடியவில்லை. சார், அதே மாதிரி இன்னொரு கேள்வி இருக்குங்க சார். அதாவது நீட் தேர்வை வந்து முழுமையாக ரத்து செய்யணும்ட்டு நம்ம தமிழக சுகாதாரத்துறை அமைச்சர் விஜயபாஸ்கர் கடிதம் எழுதுறாரு. அன்னைக்கே நீட் தேர்வை கொரோனா முடிகிற வரைக்கும் தள்ளி வச்சா போதுன்னு முதலமைச்சர் முரணா பேசுறாரு. ஒரே மாநிலத்துல முன்னுக்கு பின் முரணா ஒரு சுகாதாரத்துறை அமைச்சரும் முதலமைச்சரும் பேசுறாங்க. அது எப்ப நடக்குதுன்னா, மற்ற 6 மாநிலங்கள் வந்து உச்சநீதிமன்றத்தை அணுகும் பொழுது தமிழகத்துல அந்த உச்சநீதிமன்றம் அணுகலனாலும் பரவாயில்ல, ஒரே குரல்ல பேசாம கொரோனா முடிஞ்சதுக்கு அப்புறம் நீட் தேர்வு நடத்திக்கலாம் முதலமைச்சர் பேசுறாரு. அதை பத்தி உங்க கருத்து? நீட் தேர்வு வேணாங்கிற சொல்லி நாங்கள் சொல்லிட்டு இருக்கோம். நீட் தேர்வு தேவையில்லை, அதனால் இப்போது நீதிமன்றமே இப்போ அதை கண்டிக்கக்கூடிய நிலையை உருவாகி இருக்கிறது. மத்திய நம்முடைய மாநில அரசு நம்முடைய மாநில அரசு அதை அந்த நான் குழப்பத்துடன் ஆட்சி நடத்துவதற்கு உதாரணம் நீங்கள் சொல்றது தான். அமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கிறார், முதலமைச்சர் ஒரு வார்த்தை சொல்கிறார், கடைசியில் பத்த வேற அதிகாரி ஒரு வார்த்தை சொல்கிறார்கள். ஆக மக்கள் நீட் தேர்வு தேவையில்லாத ஒன்று என்பதை மக்கள் உணர்ந்து விட்டார்கள். இதுக்கு காலங்கள் பதில் சொல்லும், காலத்து மாற்றம் ஏற்படும், கண்டிப்பாக அப்போது மக்களுடைய எண்ணம் நிறைவேறும். சிந்திக்கக்கூடிய ஒரு திறமை இல்லாத ஆட்சி அவர்கள் நடந்த ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறார்கள். மக்கள் புரிந்து கொண்டா போதும், நீங்க புரிஞ்சுட்டா போதும். இ-பாஸ் நடைமுறையை எடுத்துட்டாங்க இப்ப தமிழ்நாட்டுல. ஏற்கனவே எதிர்கட்சிகள் செயல்படாம முடக்கி போட்டிருக்காங்க இ-பாஸ் எல்லாம். நீங்க இப்ப மீண்டும் உங்களோட செயல்பாடுகள் வந்து தொடருமா இ-பாஸ் நீக்கிறதுக்கு அப்புறம்? கட்சியோட தொடர்பாளா நிவாரணம் நடவடிக்கைகள் அதாவது நிவாரணம் வழங்குதல் போன்ற பணிகள் வந்து தொடருமா? நாங்க நடந்துட்டு மக்களுக்கு தேவையான வகையில் நாங்கள் செய்து கொண்டிருக்கின்றோம். மக்களுக்கு தேவையானதை செய்து கொண்டிருக்கின்றோம். கட்சியுடைய நடவடிக்கைகள் நடந்து கொண்டிருக்கிறது, நடக்கும். இப்போ வர இப்போ 9 பொதுக்குழு கூட்டம் போட்டிருக்காங்க. ஆக அவங்க வந்து முதலமைச்சர் சுற்றுப்பயணம் பண்ணுறாங்கன்னா அவங்களுக்கு வாய்ப்புகள் வசதி இருக்குது. அவர் முதலமைச்சர் போனான்னா உடனே அங்கே உள்ள முதலமைச்சர் பார்க்க போனாவே டெஸ்ட் எடுத்து தான் பார்க்க போனுங்கிறாங்க. டெஸ்ட் எடுக்கணுங்கிறாங்க. டெஸ்ட்டில் அவங்களுக்கு உள்ளே விட பண்ணுறாங்க. ஏன்னா இப்போ இங்கே முதலமைச்சர் வர கடலூர் வரார். அவர் கடலூர் அவர் கூட்டம் நடத்துகின்ற யாராக அந்த கூட்டத்தில் அனுமதிக்கப்பட்டிருக்கிறார்களோ அவர்கள்லாம் கொரோனா டெஸ்ட் எடுத்து அவர் இல்லை கொரோனா இல்லை என்றால் தான்
உள்ள ஊழியர்கள் அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் சொல்கிறார்கள். ஒரு முதலமைச்சர் வந்து எல்லாரையும் சந்திக்கணும், எல்லாரும் சந்திக்க, நீ மட்டும் முதலமைச்சர் மட்டும் கொரோனா, அப்புறம் நாங்கள்லாம் கொரோனாவோட ஒத்து வாழணும், அவர் கொரோனா இல்லாமல் வாழ வேண்டிய வாழணும் அவர் என்ற ஒரு வித்தியாசத்தை காட்டுகிறார்கள். அது அதிகாரத்தை பயன்படுத்தி கொண்டு அவர்கள் இந்த தமிழகம் முழுவதும் கொரோனா சுற்றுகிறார்கள். ஆனால் இப்போ முதலமைச்சர் வந்து இப்போ தேவாக தெரியும், முதலமைச்சர் கடலூர் வந்தால் கூட்டம் போட்டால் என்னத்தை நடத்துனாலும் தெரியலையே, தேவா கூட்டத்துக்கு போனாலும் தெரியல, கூட்டத்துக்கு போனால் தெரியல என்ன நடந்து தேவா தான் சொல்லணும், அவருடைய பலன் உண்மை தெரியல. இப்போ முதலமைச்சர் வந்தாராம் வந்தாருன்னா இப்போ கொரோனா கட்டுப்பட்டு பார்த்தோம், முதலமைச்சர் வந்துட்டு போன பிறகு பார்த்தா 400 கிராஸ் ஆகுது, இப்போ 300 400 ஆச்சு, ஆக கிராஸ் ஆகிட்டு தான் மக்கள் இன்னும் இப்போ கொரோனாவை கட்டுப்படுத்த முடியவில்லை. இந்த கிண்ணசன் நடவடிக்கை நம்முடைய மாவட்டத்தை கொரோனா கட்டுப்படுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கவில்லை. அதிகாரி ஊட்ட விட்டு போல, இங்கே கீழ சுகாதாரத்துறை அதிகாரி டிடி ஹெல்த்து வீட்டை விட்டு வெளியே வரல, அரசு அலுவலகத்தையே போக மாட்டாங்க, அவங்க ஏரியாவுக்கு ஸ்பாட்டுக்கு போக மாட்டாங்க, ஸ்பாட் விசிட்டே இல்லை. அவரை எப்படி கொரோனா குறையும்? இப்போ எப்படி முதலமைச்சர் ஆய்வு பண்ணி என்ன செஞ்சார்? ஆய்வு பண்ணி என்ன செய்யா? ஒன்றும் நடக்கவே இல்லையே. இது தேவாவுக்கு தான் தெரியும், தேவாவாக தான் சொல்லணும் என்ன நடந்துக்கிட்டு. தேவா சொல்லுங்க. அரசு ஒரு பக்கம் பண்ணுது மட்டும் பட்டு பாத்தீங்கன்னா, மக்கள் அதுவும் கிராம பகுதியில வந்து இந்த மாஸ்க் போடுறதுன்ற பழக்கமே இல்ல. பாத்தீங்கன்னா ரோட்ல போறவங்க யாருமே மாஸ்க் போடுறதே கிடையாது, டவுனுக்குள்ள வந்து மாஸ்க் போடுறாங்களே தவிர, டவுனை தாண்டிட்டா நீங்க சிதம்பரம் டவுனை தாண்டாலும் சரி, கடலூர் டவுனை தாண்டாலும் சரி, பண்ருட்டியும் சரி, அந்த போயிட்டீங்கன்னா மாஸ்க் போடுறவங்களே கிடையாது, 100% மாஸ்கே போட மாட்டாங்க. இவங்களுக்கு ஒரே விழிப்புணர்வு இன்னும் ஏற்படலையா, இல்ல விழிப்புணர்வு ஏற்பட்டு அவங்க அது மாதிரி செயல்படுறாங்களா? விழிப்புணர்வு ஏற்படுத்தணும்தான் அரசாங்கத்து வேலை. அரசாங்கம் காவல்துறைக்கு, அதிகாரிக்கு, ரெவன்யூ துறைக்கு, எல்லா துறையும் இருக்குது, ஹெல்த் துறைக்கு, எல்லா துறையும் இருக்குது, ஆட்சி பண்ணுறாங்க. ஆனால் அது முறைப்படுத்தக்கூடிய தகுதி இல்லை. இப்போ அதான் இப்போ இப்போ மக்கள் இப்போ மாஸ்க் போடலங்கிறாங்க, மாஸ்க் வருதுனாங்க, மாஸ்க் வந்துச்சான்னு தெரியல, உங்களுக்கு கொடுத்தாங்களா மாஸ்க்கு? மாஸ்க் அரசாங்கத்தில் இலவசமாக மாஸ்க் தரேன் சொன்னாங்க, ரொம்ப சென்னையில் ஆரம்பிச்சா வச்சாங்க தெரியல, இங்கே வந்துச்சா தேவாவுக்கு வந்துச்சா? இன்னும் போய் வாங்கலை, கொடுத்தாங்களா தெரியல, கொடுத்துட்டு எங்கே வாங்க கொடுக்கலாம், மாஸ்க் என்ன கொடுக்கல, நான் கொடுக்குறேன்னு சொன்னாங்க, கொடுக்கல, போட வைக்கணும், மாஸ்கே போட வைக்க வேணும், அதுதான் அரசாங்கத்துடைய கெத்து, அவங்கள்ட கெத்து இல்லை. ஓகே, நன்றி. அரசாங்கத்தை வந்து இப்போ கொரோனா டெஸ்ட் எடுக்கிறாங்க, டெஸ்ட் எடுத்து யார் எத்தனை பேரை கொண்டு போய் எங்கே வைக்கிறாங்க? ஒன்றும் வைக்கலையே சரியா. அடுத்து இப்போ ஹோம் குவாரண்டைன் பண்ணுறதாலையும் வந்து இது அதிகரிக்கிறதா சொல்கிறாங்க, அது ஹோம் குவாரண்டைன் பண்ணுறது நல்லதா இல்லை வந்து மருத்துவமனையில் வைக்கிறதா நல்லதா? மருத்துவமனையில் வைக்கிறதா இப்போ ஹோம் குவாரண்டைன்னா இப்போ வந்து அவர் வீட்டில் பெரிய பெரிய வீடாக இருக்கணும், பெரிய ரூம், 4-5 ரூம் உள்ள வீடு இருக்கணும், அவன் தனியாக இருக்கணும், தனியாக இருக்க சாப்பிடணும், சாப்பிட்றது உணவு எல்லாத்தையும் மற்றவர்களுக்கு சுத்தக்கூடிய சூழ்நிலை இல்லாதவர் தான் பண்ண முடியும் ஹோம் குவாரண்டைன் பண்ண முடியும். நம்முடைய நாட்டுக்கு, நம்முடைய ஊருக்கு, நம்முடைய மாவட்டத்துக்கு ஹோம் குவாரண்டைன் ஏற்படாது. ஏன்னா குடிசைக்குள்ள ஒரு வீட்டு ரூமுக்குள்ளே 10 பேர் இருக்கான் ஒரு வீட்டு உள்ள, அவன் எப்படி இப்போ தனியாக இருந்தால் பாதிப்புனா இன்னும் நிலைமை பார்த்தா பல மடங்கு நோய் அதிகரிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும். ஹோம் குவாரண்டைன் வச்சால் அது பல மடங்கு ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இப்போது இப்போ இருக்கிற நிலையிலேயே தனித்து அவர்களை தனிமைப்படுத்தி மருத்துவமனையில் வைக்கின்ற காலத்தில் இருக்கும்போது இவ்வளோ நோய் ஏறும்போது, நோயுடைய சதவீதம் ஏறும்போது அவர்களை வீட்டிலே தங்க வைத்து கொண்டு நீங்கள் ஹோம் குவாரண்டைன் பண்ணுங்கன்னு சொல்லிட்டா இன்னும் எத்தனை சதவீதம் நோய் ஏற்படும் என்பதை நீங்கள் இமேஜின் பண்ணி பாருங்கள். இதுவரையில் இப்போ 6 மாதத்தில் எல்லாம் ஹோம் குவாரண்டைன்லாம் வந்து அரசாங்க மருத்துவமனையில் தனித்து வைக்கப்பட்டார்கள். அதே வச்சு வச்சு வந்து நோய் கட்டுப்பாடு ஏறல, நோய் ஏறிட்டு இருக்குது. இப்ப
பத்து ஐம்பதுக்குள்ள இருந்த வித்தியாசம் இப்ப மூன்று மாதமாக இப்ப நான் தினந்தோறும் 400, 500, 300 அவரை வந்து கொண்டிருக்கு. தனிச்சு அந்த மருத்துவமனை வச்சிருந்தே இவங்களை மருத்துவமனை வைக்காமலே ஹோம் குவாரண்டை வச்சிருந்தால் இன்னும் எவ்வளவு நபர்களுக்கு இந்த நோய் தொற்று என்பதை நீங்கள் மனசு நினைச்சு பாருங்க. பல மடங்கு நோய் தாக்கம் ஏற்படக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படும். இவரும் ஆரம்பத்தில் அசம்பிள் என்ன சொன்னாங்க, நாங்கள் கிட்டத்தட்ட 50,000 மக்கள் 1,50,000 மக்கள் தங்கக்கூடிய வசதியை ஏற்படுத்தியிருக்கின்றோம், எல்லா மாவட்டத்திலையும் இந்த தங்குவதற்கு நோயாளிகள் தங்குவதற்கு நான் ஏற்படுத்தியிருக்கோம், அதே போல் ரயிலில் தங்க வைப்போம்னு சொல்லி டிவியில் காட்டாங்க, ரயிலில் தங்க வைக்கணும், எந்த எத்தனை பேர் ரயிலில் தங்க வச்சாங்க. ஆக மக்களை ஏமாற்றுகின்றார்கள். பொய்யான வாக்குன்னு சொல்ற ட்ரெயினில் வந்து இதே எனக்கு மனசாட்சி உள்ள பத்திரிகையெல்லாம் இருக்கேன், இங்கே ரயில் பெட்டியை சரி பண்ணாங்க, ரயில் பெட்டியை நோயாளி தங்க வைக்கிறதுக்கு ரயில் பெட்டியை அது ஒரு வாரம் டிவிலையும் பேப்பர்லையும் வந்தது, ரயில் பெட்டை நோயாளி தங்க வைக்க போனோம், எத்தனை பெட்டி ரயில் பெட்டி ரயில் பெட்டில தங்க வைத்தார்கள் நோயாளிகளை, எத்தனை இடத்துல இப்போ மாவட்டத்தில் கடலூர் மாவட்டத்தில் 15,000 பேர் தங்க வைப்ப இருக்கக்கூடிய நிலையை ஏற்படுத்தினோம் சொன்னாங்க, எத்தனை இடத்துல தங்க வச்சிருக்காங்க இல்லை, எல்லாம் வார்த்தையளவு தான் இருக்குது, வாயளவு தான் இருக்கு, செயல்பாடு இல்லை, இந்த செவிலியர்கள் இல்லை, நர்ஸ் இல்லை, டாக்டர் இல்லை, இத்தகைய சூழ்நிலை இப்போ இருக்கும்போது இவ்வளோ ஒரு 15,000 பேர் தங்க தனியாக தங்க வைக்கணும்னா அதுக்கு நர்ஸ் போடணும், எத்தனை நர்ஸ் வைக்கணும், அவர்கள் டாக்டர் நியமிக்கணும், அதுக்கு கிளீன் பண்ணுங்கிற தூய்மை பணியாளர் நியமனம் பண்ணணும், இதெல்லாம் செய்யலை, இதெல்லாம் செய்யாமலே சும்மா வாய்ப்பு வாயாலே வட விடுறாங்க, வட சொல்றாங்க. சார் இன்னும் ஒரே ஒரு கேள்வி இருக்குங்க சார், இது மத்திய அரசை பத்தி கேள்வி, அதாவது கொரோனாவால நாடு முழுவதும் ஊரடங்கு அறிவிச்சு மக்கள் வீட்டை விட்டு வெளியே வராம யாரும் 5 பேருக்கு மேல கூட முடியாம இருக்கிற நிலைமையில மத்திய அரசு தொடர்ந்து தன்னோட நீண்டகால கொள்கைகளை வந்து புதிய கல்விக் கொள்கையாகட்டும் NEP அந்த என்விரான்மெண்டல் இஷ்யூ ஆகட்டும் அது மாதிரி பல விஷயங்களை பார்லிமெண்ட் கூடி விவாதித்து முடிவெடுக்க பலதையும் அரசு வந்து திடீர் திடீர்னு அறிவிச்சு அதை செயல்படுத்துறத முனைப்பா இருக்காங்க. இதை பத்தி உங்களோட கருத்துங்க சார், இந்த புதிய கல்விக் கொள்கைக்கு தமிழக அரசு இன்னைக்கு ஒரு காட்டமான எதிர்ப்பை பதிவு செய்யாம நாங்க பாத்துக்கிட்டு இருக்கோம் இதுக்குன்னு ஒரு குழு அமைப்புன்னு CM சொல்லி ஒரு 15 நாள் கழிச்சு நேத்தும் கல்வித்துறை அமைச்சர் செங்கோட்டையன் பேசும் என்ன சொல்றாங்கன்னா விரைவில் ஒரு குழு அமைக்கப்படும். ஆனா மத்திய அரசு அந்த கல்விக் கொள்கை குறித்து அறிக்கைக்கான பதில கேட்டு அந்த முடிய போற காலமே வந்துருச்சு, ஆல்மோஸ்ட் அவங்க அதை ஃபைனலைஸ் பண்ணி டிராப்டா வந்து ஆக்டா மாத்த போறாங்க. ஆனா இன்னும் தமிழக அரசு அதை பத்தி ஆராய ஒரு குழு அமைப்புன்னு மட்டும் சொல்றாங்க. இதை பத்தி உங்களோட கருத்து சார், குழு அமைக்கிறனாவே அது கிணத்துல போடுறோம்னு அர்த்தம், குழுனாவே தூக்கி கட்டி மூட்டை கட்டி தூக்கி எட்ட போட்டாச்சுன்னு அர்த்தம். அன்றைய தினம் அன்றைய தினம் மக்கள் கேட்கின்ற பத்திரிகையாளர் கேட்கின்ற கேள்விக்கு நாங்கள் குழு போட்டு ஆராய்வோம் சொல்லி ஒரு மாதம் ஆச்சு. இப்போ சட்டத்தை சட்டமன்ற நாடாளுமன்றத்தை ஆரம்பிக்கும் போது அவங்க சட்டத்தை ஏற்று முடிச்சுட்டாங்க. இப்போ வந்து இந்த கொரோனா மக்கள் கொரோனா நோய் பயத்திலே வாழ்ந்து கொண்டிருக்கின்ற சூழ்நிலையில் மத்தியில் என்ன செய்கிறாங்கன்னா அவங்க நினைக்கிறத என்னென்ன நினைக்கிறோமோ எதிர்கட்சிகளாம் எதிர்க்கக்கூடிய சட்டத்தை எல்லாம் அவர் சைலண்டாக பாஸ் பண்ணி சைலண்டாக வழி நடைமுறைப்படுத்துகிறார்கள். ஆக இப்போ இன்னும் மத்திய அரசு ரிசர்வ் பேங்க் கண்ட்ரோல் மூலமாக கூட்டுறவு வங்கியை நடைமுறைக்கு கொண்டு வருவோம் சொல்லி ஒரு 10 நாளும் அவளை இப்போ தமிழ்நாட்டில் வந்து சொசைட்டியில் போய் பணம் எடுக்க முடியல, சென்ட்ரல் பேங்க் தான் போக வேண்டியதாக இப்போ அது நடைமுறைக்கு வந்து போச்சு. இப்போ சைலண்டாக நடைமுறைக்கு வந்து போச்சு, எல்லாம் ஒன்றுனா நடைமுறைக்கு வருது இப்போ. ஆக இப்போ மரண பயத்துடன் இங்கே கேள்வி கேட்குறவன் மரண பயத்துடன் இங்கே இருக்கான், அவன் தான் தப்பிச்சா போதும் பழைச்சா போதுங்கிற சூழ்நிலையில் மக்கள் இருக்கின்ற வேளையில் மத்திய அரசு செய்ய வேண்டிய இது போல பின்பகமாக செய்யக்கூடியதான் அவர்கள் முடித்துக் கொள்கிறார்கள். நாம் வீழ்த்து கொள்ள வேண்டிய காலம் வந்து விட்டது. நாம் வீழ்ந்தால் நாம் இப்பொழுது அத்தகைய நிலையில் இருக்கிற காலத்தால் நாம் வீழ்த்து கொள்ள வேண்டும், அத்தகைய சூழ்நிலை உருவாக வேண்டும். மத்திய அரசும் மாநில அரசும் ஏமாற்றி கொண்டிருக்கிறார்கள். ஏன்னா நம்ம மாநிலத்து கொரோனா பயத்திலே கொரோனா காலத்திலேயே இவர்கள் எல்லாத்தையும் எது நடைமுறைப்படுத்தணுமோ ஏற்றிட்டே இருக்காங்க. ஒரு பக்கம் டீசல் விலை ஏறிட்டே இருக்கு, வாங்குகிற சக்தி மக்கள்கிட்ட இல்லை இப்போ. ஆனால் இப்போ சக்தியை இப்போ விலைவாசியை குறைக்க வேண்டிய அரசாங்கம் விலைவாசியை ஏற்றிக்கிட்டு இருப்ப
பெட்ரோல் விலை டீசல் விலை தினைக்கும் தினந்தோறும் பைசா கணக்கு ஒரு ரூபா கணக்கு ஏற்றி போச்சு. அந்த 6 மாசத்துக்கு முன்ன இருந்த பெட்ரோல் டீசல் விலை இப்போது பார்த்தா 1 லிட்டருக்கு 15 ரூபா 20 ரூபா கூட ஏறி போச்சு. இப்ப இது மக்களுடைய தலையை தான் மறைமுகம் வருது. இப்ப ஆனா மக்களுக்கு ஒரு நாய்க்கு போடுற பிஸ்கட் போடுற மாதிரி 1000 ரூபா போடுறான். இப்ப 1000 ரூபா கொடுத்துட்டு அதோட முடிஞ்சு போச்சு. 1000 ரூபாயில இந்த 6 மாசம் குடும்பம் தயாரித்தாவது. இப்ப இந்த 1000 ரூபா கொடுத்த பணம் இப்ப குடும்பத்துல 6 மாசமா கரண்ட் பில் கட்டியாவது, மின்சார இபி பில்லு கரண்ட் பில்லு கட்டியாச்சு, இப்போ ஸ்கூல் இது மளிகை ஜாமான் வாங்கிட்டு இருக்கான், வீட்டு வாடகை கட்டியாச்சு. இந்த 1000 ரூபாயில முடிஞ்சு போச்சு. இப்ப ஆக இப்ப மத்திய இப்ப வந்து டீசல் விலை பாரு, பெட்ரோல் டீசல் வந்து இப்போ டீசல் விலை இப்போ 15 ரூபா 18 ரூபா இப்போ இப்போ 6 மாசத்துக்கு முன்னாடி இந்த விலை ஏறி போச்சு. இப்போ எல்லா விலையும் ஏறி போச்சு. ஆனால் ஆனால் மனசாட்சியில் பெட்ரோல் விலையை குறைக்கின்ற அரசாங்கத்தை கையில் இருக்குது. பெட்ரோல் டீசல் விலையை குறைக்கலாம். அந்த குறைக்காமலே மக்கள் மனதில் மனசாட்சி இல்லாமல் மிருகத்தனமாக அவர்கள் மக்கள் தலையிலே சுமையை தூக்குகின்றார்கள், சுமை வைக்கின்றார்கள். இப்போ கல்வி கொள்கை ராஜாஜி காலத்துல கொலக்கல்வி கொலத்துறை ஆக இதையெல்லாம் தவறான நடவடிக்கை இருக்கிறார்கள். தான் காரணம் அவர்கள் தான் தோண்டித்தனமாக எதை வேணாலும் நினைத்ததை செய்யலாம் என்ற எண்ணத்தில் இருக்கிறார்கள். அவர்களுக்கு ஒரு இது மூலமாக நம்ம எதிர்ப்பை காட்டுகின்ற நேரத்தில் காட்ட வேண்டும். செய்தியாளர்களுக்கு வேற எந்த கேள்வி இருப்பினும் சார் கிட்ட கேட்கலாம். சிவராஜ் பேசுனா பேசுங்க. ஹலோ சூரஜ் சார், சாம் சிவராஜ் சார், நீங்க வாய்ஸ் கேட்கல, நீங்க பேசலாம், கேள்வி கேட்கலாம். சரி, அவரோட வாய்ஸ் கேட்கலன்னு நினைக்கிறேன். வேற செய்தியாளர்களுக்கு எந்த கேள்வி இருப்பாலும் நீங்க சார்கிட்ட கேட்கலாம். இப்போ அண்ணா வணக்கண்ணே. அண்ணா ஒண்ணு இல்லைண்ணே, இப்போ அண்ணா பேசுறீங்கன்னா மாண்புமிகு தன்முத கடல் அடங்கியதும் மாவட்ட மிக முதல் தொழில்கள் அதிகமாக புரிந்து ஒப்பந்தம் போட்டு தொழில் வளர்ச்சி மீதி கொண்டு வரும் விவசாயிகள் உடனே இருக்கிற இந்த தொழில்நுட்பத்தை மேம் இருக்கிறோம் வணிக பயனுக்கு கொண்டு போகின்ற மாதிரி கவர்ச்சியமான திட்டங்கள்லாம் இருக்கு. சிவராஜ் சார், உங்களோட வாய்ஸ் கேட்கல, நீங்க நெட்வொர்க் இருக்க இடத்துக்கு போய் கொஞ்சம் கேள்வி கேட்கலாம் நினைக்கிறேன் சார். ஹலோ சிவராஜ், அண்ணா கேக்குதாண்ணே? கேக்குது சிவராஜ், நீங்க பேசலாம் சிவராஜ். எனக்கு சரியா சாம், அவருக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம் சாம், வேற ஏதாச்சும் கேளுங்க. சிவராஜ் சாருக்கு நெட்ஒர்க் ப்ராப்ளம்னு நினைக்கிறேன். வேற செய்தியாளர்களுக்கு இந்த கேள்வி இருப்பினும் இவை குறித்து கேட்க முடியும் தன்மையோடு கேட்டுக்கிறேன். நினைக்கிறீங்க
வேற செய்தியாளர்களுக்கு ஏதாவது கேள்வி கேட்கிறதா? சிவராஜ் சார் நெட்ஒர்க் இஷ்யூஸ் இருக்குன்னு நினைக்கிறேன். வேற செய்தியாளர்களுக்கு எந்த கேள்வி இருந்தா அதை கூட சிவராட்ட கேட்கும்படி கேட்டுக்கிறேன். வேறு செய்தியாளர்களுக்கு எந்த கேள்வி இப்போ சார் இருக்கிறாங்க நான் மத்தியில், நீங்கள் எந்த கேள்வினாலும் சார்கிட்ட கேட்கலாம். செய்தியாளர்களுக்கு எந்த கேள்வி இல்லைன்னு நினைக்கிறேன் சார். சார் ரொம்ப நன்றி, எங்களோட இணைந்து செய்தியாளர்கள் கேட்ட கேள்விகளுக்கு பதில் சொன்னதற்காக ரொம்ப நன்றி செலுத்துகிறோம். இன்டர்வியூ முடிச்சுக்கலாமா சார்? ஓகே, ரொம்ப நன்றி சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. தேங்க்யூ சார். தேங்க்யூ. ரொம்ப நன்றி அனைவரும் கலந்து கொண்டதற்காக. தேங்க்யூ. சார் மீட்டிங் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணுங்க சார்.